அவர் 600 கோடி 700 கோடின்னு போயிட்டாரு. அவரே நீங்க கூட்டுவாரு. அவர் இப்ப போனீங்கன்னா 60 கோடி அவரே கேட்பாரு. சம்பளமும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பர்சன்டேஜ் இல்லை, அது டிபெண்ட்ஸ் தானே. இப்போ ஒரு படம் பண்ணலான்றது அது அந்தந்த டைம் டிசைட் பண்ணும். அண்ட் அவர் இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுவே எனக்கு சந்தோஷமான விஷயம். அதனால அவர் அந்த ஜேர்னில போயிட்டே இருக்கணும். மேலே ரொம்ப சந்தோஷம். சூப்பர்ண்ணே அப்படி சொல்லி சூப்பர்ண்ணே. 12 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பேர் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க, நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்கீங்க, எப்படி இருக்குண்ணே? 12 இயர்ஸ் இங்கே வந்து இருந்துட முடியுன்றதெல்லாம் முதல்ல எனக்கு தோணவே இல்லை. ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வரும்போது எந்த பிளானும் இல்லாமல் வந்தேன். ஒரு சின்ன ரோல் கிடைச்சாலும் நடிச்சிடணும், ஒரு காமெடினா கிடைச்சாலும் நடிச்சிடணும், இல்லை ரெண்டு ஹீரோ அப்படிலாம் எதுவுமே பார்க்காம கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பண்ணிடணும்னு நினச்சி தான் வந்தேன். ரொம்ப என்னவே நான் வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டோ இல்லை எல்லாம் கற்றுக்கிட்டோ அப்படி வரல. பட் நம்ம பையன் ஒருத்தன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கை தட்டல் சத்தம் கேட்டு கேட்டு 12 வருஷம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது புதுசாக பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது எஸ்பெஷலி கோவிட்க்கு அப்புறம் அது எனக்கு அமைஞ்சதா இல்லை தாட் ப்ராசஸ் மாறிடுச்சான்னு தெரில. அது டாக்டரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட்டும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும், அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கான ஃபிலிம்ஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முத முதல்ல படம் 2 படம் சக்ஸஸ் ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்த இது வந்து இதெல்லாம் 2 வருஷம் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10+ எக்ஸ்ட்ரா 2 வருஷம் வந்துருச்சு இப்போ. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் ஓட்டிட முடியும் நம்பிக்கை இருக்குது. இவங்க கை தட்டத்தட்ட அது இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா நான் அவங்க இந்த கைத்தட்டலுக்கு சின்சியராக இருந்தணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய நடுவில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம். ரொம்ப சிம்பிள், ஜனங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணு, அவங்களுக்கு பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப பண்ணு. இது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நமக்கு லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் வரும்போது பயம் வர்றது அப்படிங்கிறது நேச்சர். எனக்கு வந்து அதிகமான சக்ஸஸ் வரும்போது சக்ஸஸை பார்த்து பயந்துருக்கீங்களா? இது ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுமோ அடுத்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்க? ஒரு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அடுத்த படத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஐயோ இந்த படம் நல்லா இருக்குது, அப்போ அடுத்த படம் கரெக்டாக இருக்கான்றது மட்டும்தான். சக்ஸஸ் இது வரைக்கும் இதுதான் சக்ஸஸ் சூப்பர்னு நான் நினச்சதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா நான் பார்க்குறது படத்தோட சக்ஸஸோ ஃபெயிலியரோ இல்லை, இந்த ஜேர்னியை தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். போகணும், இன்னும் நிறையா தூரம் இருக்குது. இப்போ நீங்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வேறு வேறு இண்டஸ்ட்ரின்னு இருந்தது ஒரே இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் படம் கரெக்டாக எடுத்தீங்கன்னா எங்கேனாலும் அடிக்கும்ன்றது ஆகிடுச்சு. ஸோ நம்ம படம் அப்படி எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு, இப்போ நீங்கள் அனிமல்லாம் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம படம் எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்றது மட்டும்தான் இப்போ நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா மக்கள் இந்தியன்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் நம்ம படம் பார்க்க வைக்கிறாங்கன்றது மட்டும்தான். சக்ஸஸ் ஃபெயிலியரை பற்றி இனிமேல் யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமான சிறப்புனர். ஆனால் நிறைய வித்தியாசமான படங்கள் முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த முயற்சிகள் அட்டம்ல எடுக்கிறதுக்கு காரணம் ரசிகர் மேலே இருக்க நம்பிக்கையா இல்லை வந்து உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையா? ரசிகர்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளோதான். அதை வேறு எதை வச்சுட்டு நீங்கள் அப்படியான ஐடியாஸ்லாம் பண்ண முடியும்? ஏன்னா அண்ட் ரைட் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இருந்தால் தான் ஒரு ஸ்டார் வந்து உருவாக முடியும். ஒரு டிரெக்டர் பிலீவ் பண்ணி இவனை இப்படி காட்டலான்னு நினச்சா தான் ஒரு ஸ்டார் உருவாக முடியும். அது ஃபைனலி இப்படி ஒரு கண்டென்ட்டை காமிச்சா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்றது தான். மற்றும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும்.